அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய ஒரே இருப்பில் நமக்கு அவசர தேவையின் போது அல்லாஹ்விடமிருந்து உடனடியாக பதில் கிடைக்க ஓதக்கூடிய திருக்குரானின் ஒரு அற்புதமான சூராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சூரா யாசீன். இந்த சூராவினுடைய சிறப்புகளை பற்றி தெரியாத மாமீன் இருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். அதை பற்றிய சில ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். குரான் மனித குலத்திற்கு அல்லாஹ் வழங்கிய சிறந்த அற்புதம் மற்றும் அருட்கொடை. திருக்குரானின் ஒவ்வொரு வார்த்தையையும் ஓதும்போது ஒரு விசுவாசிக்கு வெகுமதி உண்டு. குரானின் பொது உரையில் உள்ள வெகுமதியை தவிர சில சிறப்பு சூராக்கள் மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது வெகுமதியை உயர்ந்ததாக கொண்டுள்ளன. புனித குரானின் மிகவும் மதிக்கப்படும் சூரா சூரா யாசின் ஆகும். சூரா யாசின் குரானின் இதயம். நமது அன்பு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் இதயம் உண்டு. குரானின் இதயம் யாசின் என் உம்மத்தின் ஒவ்வொரு விசுவாசியின் இதயத்திலும் அது இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் ஒரு இதயம் உள்ளது. குரானின் இதயம் சூரா யாசின். புனித குரானின் ஒரு வார்த்தை 10 வெகுமதிகளை கொண்டுள்ளதால் இந்த சூராவின் முக்கியத்துவத்தை இது காட்டுகிறது. நிச்சயமாக இந்த புனித புத்தகத்தின் இதயம் அதைவிட பெரிய வெகுமதியை தரும். இக்கூற்றிலிருந்து தெளிவாகும் மற்றொரு விஷயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவை தம் சீடர்களால் நினைவு கூறுவதற்கும் மனப்பாடம் செய்வதற்கும் அவருடைய சாயலை உறுதிப்படுத்தினார்கள். பாவங்களிலிருந்து விமோச்சனம். சூரா யாசின் பாவ மன்னிப்பு பலன்களை பற்றி நமது அன்பான நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரொருவர் இரவில் யாசின் சூராவை அல்லாஹுவின் ஒப்புதலை கோரி ஓதினாரோ அவரை அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு நபர் இரவில் அல்லாஹுவை திருப்திப்படுத்தும் தூய மற்றும் உண்மையான நோக்கத்துடன் சூரா யாசினை ஓதினால் அவர் மறுநாள் காலையில் பாவம் இல்லாமல் எழுந்திருப்பார். பின்னர் ஒரு விசுவாசி எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்தியை பெறுவதற்காக மட்டுமே உறங்கச் செல்லும் முன் சூரா யாசினை ஓதுவதை உறுதி செய்தால் அவன் தூங்கும்போது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அற்புதமான வெகுமதி. நமது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா யாசினை ஓதுவதன் மற்றொரு நம்ப முடியாத நன்மையை கூறுகிறார். யாசின் சூராவை யார் ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் குர்ஆனை முழுவதுமாக ஓதுவதற்கு இணையான கூலியை வழங்குகிறான். அல்ஹம்துலில்லாஹ். சூரா யாசின் ஒரு முறை ஓதுவது புனித குர்ஆனை 10 முறை ஓதுவதற்கு சமம் என்று வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஹதீஸ்களுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. இது ஒரு விசுவாசி சூரா யாசினை மனப்பாடம் செய்வதற்கான அனைத்து காரணங்களையும் தருகிறது. எனவே இதை ஒரு நாளில் பலமுறை ஆராய்ந்து பெரும் வெகுமதிகளை பெற முடியும். இதன் மதிப்பு மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது. வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு உதவுகிறது. யாசினை தினமும் ஓதுவது இவ்வுலக வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது மற்றும் வாழ்க்கை அல்லது வாழ்க்கை துணையின் சோதனைகளை எளிதாக்குகிறது. தேவைகளை பூர்த்தி செய்கிறது. அதா பின் அபி ரிபாஹ் அவர்கள் அறிவிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரின் சூரா யாசினை நாளின் தொடக்கத்தில் ஓதுகிறாரோ அந்த நாளின் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து முழுமையான ஆதரவு தேவைப்பட்டால் ஃபஜ்ரில் சூரா யாசின் ஓதுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அன்று உங்கள் வழியில் வந்த அனைத்து தடைகள் மற்றும் பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் எவ்வளவு எளிதாக கடந்து வந்தீர்கள் என்பதை நீங்களே காண்பீர்கள். மேலும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உங்களுக்கு போதுமான மற்றும் உங்கள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வான். இந்த சூரா யாசினை பற்றிய பல ஹதீஸ்கள் வந்துள்ளது. குறிப்பாக தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூரா என்றால் அது மிகையாகாது. இன்னும் திருக்குரானின் ஒரு இதயமாக கருதப்படுகிறது. இது நம்முடைய மாமீனான மனிதர்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் மனப்பாடமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமான சூராவாக கருதப்படுகிறது. எனவே இந்த சூராவை நம்முடைய அவசர தேவைகளுக்காக, இப்பொழுது எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு இந்த அவசரமான ஒரு சூழ்நிலையில் எனக்கு அல்லாஹ்வினுடைய உதவி தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே இருப்பில் இந்த சூராவை 11 முறை உட்கார்ந்து ஓதி யாருக்கிட்டையும் பேசாமல் 11 முறை ஓதி அவங்களுடைய துவாவை அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் தாலா
ஓதி முடிக்கும் முன்னரே நல்ல ஒரு மாற்றத்தை தருவான். அல்லது 24 மணி நேரம், அதாவது ஒரு நாளில் அவர்களுடைய தேவைகளுக்கு பதில் தருவான். இது பலருடைய அனுபவத்தில் கண்டது. என்னுடைய பல தேவைகளும் நான் இதன் மூலம் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே இந்த அற்புதமான சூறாவை யாருக்கேனும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்தால், அவசியமாக குணமாக வேண்டுமென்ற சூழ்நிலையில் இருப்பவர்களுக்காக கண்டிப்பாக நாம் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யலாம். உடல்நிலை பரிபூர்ணமாக குணமாகும். அல்லது நமக்கு ஏதேனும் சிரமங்கள், துன்பங்கள், நம்முடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது, அதனை தடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் கூட இந்த சூறாவை 11 முறை ஓதி அல்லாஹ்விடம் உடனடியாக துவா செய்யலாம். இன்னும் கடன்கள் மிகைக்கும் பொழுது செல்வத்தில் குறை ஏதும் இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ்விடம் இதனை 11 முறை ஓதும் பொழுது நம்முடைய சூழ்நிலையை அல்லாஹு தாலா சீராக்குவான். இன்னும் நமக்கு ஒரு நல்ல முடிவை நாம் எடுத்திருப்போம், ஆனால் நம்முடன் இருப்பவர்கள் அதற்கு சம்மதிக்காமல் விட்டுவிட்டால் அவர்களுடைய மனதை மாற்றக்கூட இந்த சூறாவை 11 முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள். அவர்களுடைய மனதை அல்லாஹு தாலா மாற்றுவான். நமக்கு நிம்மதியை தரக்கூடிய மாற்றத்தை அல்லாஹு தாலா தருவான். கண்டிப்பாக பலருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய இந்த சூரா யாசினை நாம் ஒரே இருப்பில் நம்முடைய அவசர தேவைகளுக்காக அல்லாஹு பதில் தந்தே ஆகணுங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சூரா யாசினை ஒரே இருப்பில் உட்கார்ந்து 11 முறை ஓதும் பொழுது நம்முடைய எந்த ஒரு துவாவும் அல்லாஹ்விடம் கபூலாகும். அது ஹலாலான துவாவாக இருக்கும் நேரத்தில் கண்டிப்பாக அல்லாஹு தாலா நம்முடைய துவாவுகளுக்கு கண்டிப்பாக பதிலளிப்பான். எனவே இந்த சூறாவை நாம் ஓதும் பொழுது நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இதை காலை வேளையில் ஒரு முறை ஓதினால் அன்றாட நமக்கு தேவைப்படக்கூடிய தேவைகள் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருகிறான். இன்னும் ஒரே இருப்பில் நாம் 11 முறை ஓதும் பொழுது நமக்கு எந்த ஒரு எவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹு தாலா நமக்காக நிறைவேற்றி தருவான். கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சூரா. எனவே இந்த சூறாவை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அன்றாடம் ஓதி அல்லாஹ்விடமிருந்து நம்முடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டு நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கப்பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா நம் அனைவருக்குமே நல்லுதவி செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.